எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு சூப்பரான சாம்பார் ஈஸியா பண்றது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், முருங்கா, மஞ்சள் பூசணி, தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தோரம்பருப்பு ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அரை பவுல் பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, வெல்லம் கொஞ்சம், புளி கொஞ்சம், வரமிளகா கொஞ்சம், மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கு. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு கை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தனியா விதை எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காஷ்மீரி சில்லி, சாதா மிளகா சேர்த்து ஒரு 20 எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், சால்ட் பாருங்க. கேஸ் பத்த வச்சு பேன் வச்சிருக்கேன், பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வரமிளகா ட்ரை ரோஸ்ட் தாங்க, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இந்த வரமிளகா காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், கலருக்காக காஷ்மீரி சில்லி, காரம் கம்மியாக இருக்கும் அதனால குண்டு மிளகாய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது இந்த தனியா விதை, இந்த விதை தனியா விதை வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டண்டாக பண்ணுறதுன்னு நான் இதில் காட்டுறேன், நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த தனியா விதையும் நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா பேன் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இதிலே இந்த மிளகு போட்டுடலாம், மிளகு, இந்த சீரகம், இந்த சீரகம் வந்து இதில் பொரியும் பாருங்கள், நல்லா இந்த ஹீட்லேயே நல்லா பொரியும். போடுங்க, இப்போ நம்ம எடுத்துடலாம், இது ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம வெந்தயம், இந்த வெந்தயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், இதுவும் நல்லா பொரியும். வெந்தயம் வந்து ரொம்ப போடாதீங்க, நான் இவ்வளோ மசாலாவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி கொஞ்சமாக போட்டால் போடும், ஓவராக போட்டிங்கன்னா கசக்கும் சாம்பார். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது, நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுவும் எடுத்துடலாம், இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்துடலாம். நல்லா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் வறுப்படணும், போகிறோம், நம்ம எடுத்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கேஸ் பற்ற வச்சு நம்ம சாம்பார் செய்கிறதுக்காக நான் குக்கரில் அந்த 1.5 டம்ளர் பருப்பை போட்டு நல்லா கழுகி 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில். இப்போ நம்ம அதில் வந்து காய் போடுவோம், காய் போடணும். இப்போ முதல்ல மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன், அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். காய் வந்து எல்லாமே நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய், சின்ன வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து முருங்கைக்காய் மட்டும் நான் போடலை, முருங்கைக்காய் வந்து தனியாக வேக வச்சு வச்சுருங்க. இப்போ இந்த காய் நல்லா கழுகியிருக்கேன், அதையும் இதில் போட்டுடுறேன். நம்ம வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் அப்படிலாம் நினைப்போம், ரொம்ப ஈஸிங்க இது, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, இவ்வளோ காய்கறி போட்டு சாம்பார் செய்கிறோம். இப்போ நம்ம இது வந்து மூடிடலாம், மூடிட்டு நல்லா ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி ஸ்டீம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அந்த சாம்பார் தூள் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஃபுல் ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் இது இப்போ பாருங்க, இப்போ திறக்கிறேன் பாருங்கங்களா, சூப்பரா வெந்திருக்கு. காயெல்லாம் 2 விசில், காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் அந்த பாத்திரம் சின்னதாக இருக்குன்னு நான் இப்போ வந்து இந்த பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன், பெரிய குக்கரில் வச்சுருக்கேன். அடுத்தது என்ன பண்ணலான்னா புளித்தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் விட்டுருக்கேன் இதில், கன்சிஸ்டன்சி தாங்க அடுத்தது. அப்புறம் இந்த வெல்லம் பாருங்கள், இந்த வெல்லம் கண்டிப்பாக போட்டு ஆகணுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். நீங்கள் எவ்வளோ கொஞ்சமாக பண்ணிங்கன்னா கொஞ்சமாக போடுங்க, வெல்லம் போட்டால் அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டு முன்னாடி நிற்குமே அப்படிலாம் கிடையாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாம்பார் தூள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், நிறைய இருக்குது, நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து டேபிள் ஸ்பூனில் பாருங்கள் நான் 1.5 டம்ளர் பருப்புக்கு அந்த காய்க்கும் தகுந்த மாதிரி பாருங்க 2-3 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். அப்படியே நம்ம அதில் போட்டுடலாம், போட்டு இந்த மீதம் இருக்கிற இந்த புளித்தண்ணி இருக்குது பாருங்கள் அதையும் ஊற்றிடுறேன். இந்த காஷ்மீரி சில்லியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ரெட்டிஷ் கலர் வரும் பாருங்கள், இந்த சாம்பார் நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போடுவோம், உப்பு வந்து கொஞ்சமாக போடுறேன், டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்புறம். இப்போது மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சி பார்ப்போம் நம்ம.
இவ்வளவுதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு கொதி வந்தா நம்ம தாளிச்சிடலாம். ஹோட்டல் சாம்பார் கல்யாண சாம்பார்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க. அதெல்லாம் வந்து பின்னாடி நீ இப்போ பாருங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஊற்றலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இந்த திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்கணும். இட்லி தோசை சாம் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே எல்லா டிஃபனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துங்க. இதை விட தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த சாம்பார் தூள் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் நல்லா. இந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணியில் கூட கரைச்சிக்கலாம். புளி தண்ணியில் கூட கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் அப்படியே போட்டேன். இதில் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த முருங்கைக்காய் தனியாக பாருங்கள் நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் காயோடு சேர்த்து வேக வச்சிங்கன்னா கரைஞ்சி போய் அது வந்து உடஞ்சிரும். அதுக்காக அது தனியாக வேக வச்சு அதையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம இது மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ரெண்டே ரெண்டு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. அப்போ தான் அந்த திக்னஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள் சூப்பர் நம்ம கம கம கமன்னு வாசனை கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. இதை விட தண்ணியாக இருந்தால் அந்த டேஸ்ட்டு வந்து மாறிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தாளித்து கொட்டலாம். இது இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்காக நான் வந்து கடாயை வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ கேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது, கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, இப்போ இந்த வரமிளகா போட்டு அது அந்த வரமிளகா வந்து கொஞ்சம் கலர் நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க கேஸ், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இதில் பாருங்கள் தாளித்து கொட்டிட்டேன் நான். இப்போ நான் சாம்பார் பாருங்கள் எப்படி இருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது எல்லா காய்கறியும் போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி சாம்பார் உங்களுக்கு கிடைக்காது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.